கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக மை சோத்திருக்கிறோம். ஆண்டவர், எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த நல்ல நாளையிலேயும் கூட ஆண்டவரே உமது ஊழியக்காரரை கொண்டு எங்களோடு கூட பேசப்போகிற தயவிற்காக மை சோத்திருக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் மாற்றி தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்து ஆராதனை நடத்தக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து அபிஷேகத்தினாலே நிரப்பி காங்கிரிகேஷன் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர், இந்த நல்ல நாளையிலேயும் கூட உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சபிக்கிறேன். ஆண்டவரே, ஆராதனை விசேஷித்த ஆராதனையாய் மாற்றி ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக மாற்றப்படும்படியாக, எந்த நிலைமையில் வந்திருப்பார்கள் என்பதை நீர் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறபடியினால் அவர்களை விடுதலையாக்கி போகும்போது தேவனுடைய மகிமை விளங்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்டவர்களாக மாத்திரமல்லாதபடி அதன்படி நாங்கள் நடந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடியினால் அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் மெய்ப்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் இருக்கிறவங்களை கண்களை மூடி கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வரும்படியாக இருதயத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்தன என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படி இந்த நாளிலும் கூட கர்த்தாவியமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும்படியாக, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பிரகாசம் அடையும்படியாக, எங்களுடைய ஜெபங்கள் பிரகாசம் அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாம் ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க போகிறோம். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. இன்னொரு ஆவியானவர் அழைப்போமா? ஆவியே தூய தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூயா எல்லா சதாவியே, ஆவியே தூயா ஆவியே, ஆவியே தூயா போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் சொன்னார்,
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னார். கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்கள் மேலே உங்கள் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. கடைசியாக ஒரே ஒருத்தர் அந்த பாட்டில் பாட போகிறோம், வழி நடத்தும் தூயாவிய, வழிகாட்டும் தூயாவிய. இருதயத்தில் ஒரு ஜபமாக அந்த பாடலை பாட போகிறோம். வழிகாட்டும் தூயாவியே, வழி நடத்தும் தூயாவியே, வழிகாட்டும் வழி நடத்தும் எல்லா சேர்ந்து சத்தம் ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கே அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உங்கள் ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டு கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு இருக்கேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இருக்கிற எங்கள் எழுந்தென்று ஒரு பாடலை பாட போகிறோம். கைகளை தட்டி கத்தரை சங்கீதம் 105:1 விதமாக சொல்லுது, கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை எல்லாம் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். 3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவனின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். உற்சாகமாய் கைகளை தட்டி அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் பாட போகிறோம், அனைத்தையும் அருளிடும் எனக்கென்ன தந்திடும். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எல்லா கரங்களை உயர்த்தி, எகோவாயிரே அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும், வாழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டியின் மறைவில் அடைக்கலாம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டியின் மறைவினில் அடைக்கலாம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எல்லாம் சேர்ந்து செட்டையின் செட்டையின் மறைவினில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. வலது கரத்தை உயர்த்தி, எகோவாயிரே அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும், வாழக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே.
சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்னை நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. எல்லா ஆண்டவர் செய்து நினைச்சு பார்த்து, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவர். கரங்களை உயர்த்தி எகோவாயிரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வாழக்காரம் என்னை உயர்த்திடும் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. எகோவாயிரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வாழக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வாழக்காரம் என்னை உயர்த்திடும் தேவனே. எகோவாயிரே ஐ எம் சரத். நான் வந்து இப்போதான் பிடெக் கம்ப்ளீட் பண்ணேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் சாஸ்திரா. ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து லைக் கண்டினியூஸாக கம்பெனிஸ் வந்ததுனால நானும் எல்லாத்துலேயுமே லைக் ஸ்டார்டிங்லேருந்து அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 4 கம்பெனிஸில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, லைக் கடைசி ரவுண்ட் வரைக்கும்லாம் போயெலாம் ரிஜெக்ட் ஆனேன். அப்போது ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். ஸோ நான் பாஸ்டரை காண்டாக்ட் பண்ணப்போ பாஸ்டர் சொன்னார், லெட் பேஷன்ஸ் டூ இட்ஸ் ஒர்க்னு சொன்னார். அன்னைக்கு நைட் நான் ப்ரே பண்ணப்போ நான் ரேண்டமாக பைபிள் ஓப்பன் பண்ணேன், எனக்கு ஜேம்ஸ் சாப்டர் 1:4 வந்துச்சு, லெட் பேஷன்ஸ் டூ இட்ஸ் ஒர்க் அண்ட் யுல் பி மெச்சியூர் அண்ட் கம்ப்ளீட் லேக்கிங் நத்திங். இதை விட பெரிய இது வந்து உனக்கு நடக்கும்னு பாஸ்டர் சொன்னார். அதுக்கு அடுத்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட், நான் அதில் உட்காந்தேன், ஈஸியாக பிளேஸ் ஆகிட்டேன், எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் பிளேஸ் ஆயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் ஜாயின் பண்ணுறேன். ப்ரைஸ் பீ டு தி லார்ட் அண்ட் தேங்க்யூ பாஸ்டர். சார், ஐ சி சம் நாலேஜ் லைக் அ பால் அபவ் யுவர் ஹெட், இட்ஸ் கோயிங் டு கம் இன்சைட் ஆஃப் யூ. கோ தி நியர் தி சோஃபா. Lord, stand there. Lord Jesus, what is it that I see above his head? The Lord is imparting something which you have not studied in your college. That is a revelation knowledge. You will discover something. You will be used. Your knowledge will be enhanced. Yeah, the ball has entered inside of you. You feel it. This gives extra knowledge which you have not studied in your college, and you will find it unfolded, blossoming forth in the days to come. Praise the Lord. Hallelujah. Oruthirku sugar 360 medicine saaptu irangavela
அவர் கூப்பிட்டார், பாஸ்டர் எனக்கு சுகர் இருக்குது. முதல்ல நான் சொல்ல நினச்சேன், எல்லாருக்கும் தான் சுகர் இருக்குது, எனக்கு கூட 25 வருஷம் சுகர் இருக்குது, ஆனால் நான் சாக்லேட் சாப்பிடாமல் தூங்கினதே கிடையாது அப்படின்னா. அவர், இல்லை பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னார். அவர் இருக்காரா? வாங்கய்யா, நமக்கு சாட்சி வேணும் இல்லை. பெங்களூர்லேருந்து வந்திருக்கார். உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, பரலோகமே மறுபடியும் உங்ககிட்ட பார்க்குற மாதிரியே இருக்கேன். எனக்கு சீடியில் பார்த்து பார்த்து இப்போ பரலோகமே உங்களை பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு பாஸ்டர் ரொம்ப இந்த மாதிரி வசனத்தின்படியே கேட்குற பாக்கியத்தை உலகத்திலே வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே கூட லிவிங் பைபிள் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு 360 இருந்தது சுகரு. நானும் ஒய்ஃபு ரெண்டு பேரும் வந்துட்டு நைட்டில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒய்ஃப் வந்துட்டு திடீர்னு ஸ்டார் போதுங்க, அப்படியே கோல்டு மாதிரி போதுங்க ஸ்டாரு, ஓ திடீர்னு வெள்ளை கலர் ஸ்டார் மாதிரி போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஐயா சொல்லுவார், இது மாதிரி தேவ தூதருங்க தான் வந்துட்டு போகிறாங்க போல தெரியுது. ஆமாம்மா, தேவ தூதர் தான் போகிறாங்க, அதனால் நம்ம நைட்டை ஜெபிக்கலாம் அப்படின்னு. இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்ற அந்த சீடியை கேட்க அந்த சுகர் எங்கே போச்சுன்னே தெரியல எனக்கு. நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணேன். இப்போ எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு பாட்டு தான் துதித்தேன். அவ்வளோ சந்தோஷம், நான் சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம், அவ்வளோ சமாதானம் எனக்கு. இந்த சமாதானம் எனக்கு இப்போ என்னன்னாக்கா, ஐயா கொண்டு வயசு கூடி வயசு குறைஞ்சுனே வருது. எனக்கு 64 வயசு, இன்னும் கூட இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்துட்டு வேத வசனத்தை கேட்க ரொம்ப ரொம்ப இளமையாகிடுவோம். நம்ம பெரிய காரியங்களை இயேசப்பா செஞ்சார். நம்மளுக்கு கொடுத்த இந்த ஐயாக்காக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் மந்த் அப்பா வந்து சிக் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி யூரியா லெவலும் கிரியாட்டின் லெவலும் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. பார்த்தா அந்த டைம் கிட்னி டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கிட்னி டயாலிசிஸ் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணியும் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையாகவே இருந்தது. அப்புறம் நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம், சரி ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். சாமாஷி தூதன் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து அவர் கொடுக்கப்பட்டுள்ள கடமை என்னென்னா, யார் டெத் பெட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து ஏசப்பாட்டை கொண்டு போய் கொடுக்கறக்கூடிய அந்த இது உண்டு அவருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பா கிட்டே வந்து நாங்கள் சொன்னோம். சொல்லிவிட்டு, அப்பா நீங்கள் விசுவாசிங்க, இந்த மாதிரி தூதன்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கோம், கண்டிப்பாக அதில் விடுதலை கொடுப்பாரு, உங்களுக்கு புது கிட்னி புது லிவர் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அன்றைக்கி ப்ரே பண்ணிட்டு வந்தோம். எங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த தூதன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி சாமாசி தூதன் டாடி. அப்போது அவருக்கு அவ்வளவு நல்ல விசுவாசம் வந்துருச்சு. அதை வந்து அந்த நேமை ஞாபகம் வச்சுட்டு நைட் ப்ரே பண்ணியிருக்கிறார். நைட்டே வந்து யூரின் வந்து 5 ML 10 ML போயிட்டு இருந்தது. பார்த்தா அன்னைக்கு அன்னையிலேருந்து 100 ML 120 ML அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா யூரின் போனார். அப்புறம் கண்டினியூஸாக டயாலிசிஸ் பண்ணணும், பெர்மனெண்ட்டாக போடணும் கையில் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மனெண்ட்டெல்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா திருப்பி வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, கண்டினியூஸாக அது பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால, இல்லை எசப்பா அவங்களால முடியும், டயாலிசிஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இங்கே தொண்டையில் போட்டிருந்ததெல்லாம் பார்த்தா பிளட் கிளாட் ஆகி இந்த டியூப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி மாற்றி மாற்றி தொண்டையில் போட்டு அவருக்கு ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. சாப்பிட முடியாமல் வாமிட்டிங், எப்போ ஒரு மாதிரி வாமிட்டிங் கிட்னஸாகவே இருந்தது. அப்புறம் இல்லை எசப்பா அவங்க எங்களுக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி ப்ரே பண்ணோம். அப்புறம் மண்டே சொன்னாங்க லெவல்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, இனிமேல் டயாலிசிஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இஸ் வெரி நார்மல் நவ், இந்த டியூப்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, டயாலிசிஸ் இப்போ பண்ணுறதில்லை, இஸ் வெரி பேக் டு நார்மல் லைஃப். ஐ தேங்க் அண்ட் ப்ரேஸ் காட் ஃபார் தட். ஐ தேங்க் பாஸ்டர். பாஸ்டர் சொன்னாங்க கிட்னி பற்றி ஆக்சுவலி எதுவுமே சொல்லலை நாங்கள் அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணப்போ. லிவர் தான் கொஞ்சம் வீங்கி இருக்குது, ஐ சி அந்த லிவர் வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகிருக்கு, ஸோ அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அங்கிள் ப்ரே பண்ணாங்க. பட் தென் ஹீ இஸ் வெரி நார்மல் நவ், எதுவுமே இல்லாமல் ரொம்ப இப்போ நார்மல் லைஃப் லீட் பண்ணிருக்காரு. ஐ தேங்க் காட். ஐ தேங்க் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எனக்கு ப்ரே பண்ணாங்க. ஐ தேங்க் காட். இந்த வாரம் பாஸ்டர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க,
வார்த்தையின் வல்லமே கத்தர் உனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாச சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு பாச சொன்னாங்க, நான் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளு, நீ வந்து நீ ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபின்னு ஏசப்பான்னு சொல்கிறாங்க. அவரோட பிள்ளையாக அவனை ஏசப்பா தெரிஞ்சு கொண்டதுனால நான் எப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஏசுவி நாம தலைவலியே போன்னு சொன்னால் போதும், அதே உரிமை உனக்கு கொடுத்துருக்காங்க, உனக்கு புரியுதா சொல்கிறது தெரியுதா அப்படின்னு சொல்லி சொந்த பிள்ளைகிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்கேஜிலிருந்து நம்ம படிக்கும்போது இதை அடுத்து இப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் படிக்கணும் சொல்கிற மாதிரி பாச சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர சங்கடம், இப்படி எனக்கு சொல்லித்தராங்களே ஏசப்பா. அப்போ நீங்கள் வந்து என்னை உண்மையாக உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கிட்டீங்க, பாஸ்டரோட பிள்ளையும் உங்களோட பிள்ளையுமா இருக்கிறனால பிதாவான ஒரு எசு கிறிஸ்து நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருக்குறேன். எனக்கு வந்து ஒரு சிஸ்டரோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எனக்கு இருதயத்தில் ஏவப்படுது. அப்போ ஆவியில் ஏவப்படுறப்ப நான் உடனே ஓலா புக் பண்ணி நான் போகிறேன். நான் அந்த வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க எடுக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு போய் உள்ளே போய் பெல் அடித்து உள்ளே போய் நுழைஞ்சா அந்த சிஸ்டர் பயங்கர செஸ்ட் பெயினில் இந்த சைடு இந்த ஃபுல்லாக பயங்கர வலி, இந்த சைடு வலிக்கு தாங்க கை தூக்க முடியல, வேர்த்து வேர்த்து கொட்டுது, சோஃபாவில் அங்கே வலி தாங்காமல் சாஞ்சி படுத்து கிடக்குறாங்க. நான் உள்ளே போய் கூப்பிட்டு தட்டி எழுப்பினக்கப்புறம் தெரியும். அப்போ கேட்டு என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் என்னால் தாங்க முடியல நெஞ்சு வலி, என்னால் முடியலை, எனக்கு ஏதோ பண்ணுது, நான் செத்து போயிடணும்னு தோணுது அப்படின்னாங்க. அப்போது நான் ஏசப்பா இந்த வீட்டுக்கு என்ன இதுக்கு தான் கொண்டு வந்தீங்களா? அப்போ நான் போகிறப்ப கருத்து எனக்கு வாக்கு கொடுத்தாரு, நான் தனித்தல்ல பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை யோ சொல்லிருக்கேன். சிஸ்டர் போது வலி குறைஞ்சிச்சு கையை எடுத்து அப்படி ப்ரேயர் பண்ண அதுக்கப்புறம் போது சிஸ்டர் கையை எடுத்துருங்க வலி குறைஞ்சிச்சு, நாங்கள் கத்தனா மகிமைப்படட்டும் நல்லா இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு பாஸ்டர் வந்து எனக்கு அந்த ஒரு வார்த்தையில் நீ ஜெபின்னு சொன்னதை கர்த்தர் அந்த வார்த்தை பாஸ்டர் சொன்ன உடனே நான் வந்து அதை கீழ்ப்படிச்சேன், அப்படியே ஜெபித்தேன். ஆனால் அதில் இன்னொரு மிராக்கள் நடந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு என்கிட்ட அந்த ஆட்டோ ஃபேருக்கு வந்து காசு இல்லை. அந்த சிஸ்டர் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க போன சண்டே திடீர்னு அவங்க சர்ச்சு முடிஞ்சோடனே ஏசப்பா வந்து உனக்கு 100 ரூபா கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது என்னடா எனக்கு எதுக்கு 100 ரூபா கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏசப்பா சொன்னாங்கன்னு சொன்னால் சரி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரே பண்ணி அந்த 100 ரூபா வாங்கி என் பேக் சைடில் வச்சுருந்தேன். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு 100 ரூபா தான் ஆச்சு, எனக்கு 100 ரூபா தான் அங்கே ஆட்டோ ஃபேரும் ஆச்சு. ரிட்டன் வரப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு இறங்குறேன், இன்னொருத்தர் தேவதூதன் அனுப்பி கரெக்டாக எனக்கு அந்த நேரத்தில் அவங்க நான் அங்கே இருக்கேன்னு தெரியாது, அவங்க அங்கே இருக்கேன்னு தெரியும், அவங்க கால் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட பேசணும். அப்போ நான் சொன்னி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன், நம்ம சர்ச்சில் உள்ள தம்பியே தான், என்னைக்கு கொண்டு சேஃபாக வீட்லேயும் விட்டாங்க நைட் நேரத்தில். கர்த்தர் நான் மகிமைப்படட்டும், அவர் எதை செய்ய நினைத்தார் அதை தடைபடாது, அவர் நினைத்ததும் நிர்ணயித்ததும் தான் நடக்குது என் வாழ்க்கையில். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். God was speaking about dual citizenship. A number over Pastor Marcus. He has got an Indian citizenship, he and his wife. He also has got American citizenship. Right now he is in US. Namma inda ulagathila pirakkuradhukku mundi we were a spot of light. And the spot ku pona neenga paathirukalam sila oorgalla minmini poochi irukum. புள்ளி ஒளி, ஒரு டாட் லைட், புள்ளி ஒளி இருக்கு, அது என்னன்னு சொன்னால் மின்மினி பூச்சி. ஸோ ஐ சா இன் ஹெவன் ஆல் த சில்ட்ரன் லைக் டாட்ஸ் ஆஃப் லைட், புள்ளியாக இருந்தாங்க. அப்போது கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார், அந்த குழந்தை ஒரு கற்பத்தில் கருவில் சென்று உலகத்தில் பிறக்கிறது, எங்கே அது பிறக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி அந்த குழந்தை பிறக்கிறது. நம்மெல்லாம் பரலோக சிட்டிசனாக தான் இருந்தோம். எப்போ இருந்து உலக தோற்றம் முதல் நமக்கு டிஓபி டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் டேட் ஆஃப் பர்த்தை பற்றி ஹெவனில் பேசினார். அதுக்கப்புறம் தான் பூலோகத்தில் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் பற்றி அவர் சொன்னது என்னன்னு புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். I heard this name, Dr. Elizabeth H. Blackburn. Elizabeth H. Blackburn. I heard this name in heaven. Australia,
1948 பிறந்து ரிசர்ச் பண்ணாங்க. என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னா, டெலோமீரஸில் ரிசர்ச் பண்ணாங்க. டைனி பார்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பிளிட்டிங் ஆஃப் குரோமோசம்ஸ். பட் ஐ டோன்ட் லைக் டு டேக் எ மெடிக்கல் கிளாஸ் நவ். இந்த அம்மாவுக்கு 2009 நோபல் பரிசு கொடுத்தார்கள். அந்த நோபல் பரிசு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்றால், அவர்களுடைய ஆராய்ச்சியில் 58 வயதான ஒரு பெண்ணை 25 வயதாக மாற்றினார்கள். அவருடைய ரிசர்ச் படி 1 Corinthians 15:26, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசியாக மரணத்தை நீக்கும் இதை எலிசபெத் ஹெச் பிளாக்பர்ன் வாஸ் அவார்டட் நோபல் பிரைஸ் இந்த இயர் 2009. அவங்க கூட ரிசர்ச் பண்ண அந்த இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஆகவே பிரதானமாய் அந்த நோபல் பிரைஸ் மணியை இந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் மற்ற ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க. இந்த டெலோமீரஸ் அந்த ரிசர்ச் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபார்மசிட்டிகல்ஸ் வந்து இந்த டெலோமீரஸ் அப்படிங்கிறது வாழ்நாளை நீடிக்க செய்யும். இட் இஸ் எம்பெட்டட் இன் அவர் ஜீன். யூ நீ நாட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் இட்ஸ் ஆப்சொலூட்லி மெடிக்கல் தீசிஸ். டெலோமீரஸ் இட் இஸ் த லேட்டஸ்ட் வண்டர்ஃபுல் டிஸ்கவரி. இந்த டிஸ்கவரியில் மனுஷன் வந்து குறைஞ்சது 120 வாழலாம். இந்த டெலோமீரஸ் அப்படிங்கிற பேசிஸில் தான் நம்ம சரீரத்தில் ஒரு ஆளுக்கு என்ன வயசு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. வார்த்தையின் வல்லமையை பற்றி நீ எவ்வளோ பேசியிருக்க, உனக்கு ஃபுல்லாக புரியலை, அவங்களுக்கும் புரியலை அப்படின்னார். தேவன் எத்தனை நாளில் உலகத்தை படைத்தார்? 6 படைத்தார். 6 நாளில் மனுஷனை படைத்தார். முதல் நாள் அவர் படைக்கும் பொழுது எத்தனை எவ்வளோ நேரம் பேசினார், எத்தனை வார்த்தை சொன்னார்? ஒளி உண்டாக கடவுது, ஹீப்ரூவில் சொன்னால் லைட் பி, ஆங்கில வார்த்தையில் சொன்னால் ரெண்டே வார்த்தை லைட் பி. எவ்வளோ நேரம் ஆகுது சொல்கிறது? லைட் பி 2 seconds. 2 அவர் பேசினதுனால என்னாச்சு? எல்லா கிரியேட்டிவ் லைட், 3 இருக்கு. கிரியேட்டிவ் லைட் இஸ் நாட் ஃபோட்டான் அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் லைட் வந்து ஃபோட்டான், ஆனால் கிரியேட்டிவ் லைட் இஸ் நாட் ஃபோட்டான், இட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். அந்த கிரியேட்டிவ் லைட் நம்முடைய பாடியில் வரணுமானா வி ஷுட் ஹாவ் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். அதுக்கப்புறம் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கு. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வர்ற முதல் 10 ஆளுக்கு 10,000 கொடுப்பேன்னா நீங்கள் வருவீங்களா? பாஸ்டர் பொய் சொல்வார் அப்படின்ட்டு வராமல் இருப்பீங்களா? நாளை காலில் 5 வர்ற முதல் 10 பாஸ்டர் 1,00,000 கையில் வச்சு 10,000 கொடுப்பாருன்னு சொன்னால் என்னாகும்? வருவீங்க. அதுக்கு போல 10,000 சொல்கிற போல நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஓடி வருவாங்க. சிலர் வந்து என்ன இங்கே வந்து படுத்துட்டீங்க? இல்லைங்க, காலையில் வர்றதுக்கு கிட்ட தான் இருக்கும். ஆனால் சொன்னால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இதெல்லாம் சொன்னார். தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட உங்கள் லைஃப் என்ன, எவ்வளவு நேரம், எத்தனை வருடம், எவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, நாங்கள் சேர்த்து வச்சோன்னா நாங்கள் வந்த பிறகு எவ்வளோ போட்டிருக்கோம், தசம் போகணும் கணக்கு போட்டு எங்களுக்கு தருவீங்களா வட்டி போட்டு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ சாரதுக்கு முந்தைய உலகத்திலே உனக்கு கணக்கை தீர்த்துருவோம் அப்படின்னா. அப்போ இட்ஸ் எ டெபாசிட். ஏடிஎம்ல எடுத்துகிட்டு போயிடுவாங்க காசை, நம்பர் கொடுத்து. அவர் சொன்னார் இங்கே யாரும் திருட முடியாது, கண்ணமிட முடியாது, பூச்சி அரிக்காது அப்படின்னாரு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப். ஒளி உண்டாக்கடவுன்னு சொல்லி ஒளி உண்டாக்குனார், எல்லாத்தையும் இது பண்ணார். மனிதனை உண்டாக்கும் போது களிமண்ணில் செய்து அது கூட பேசலை, அவன் ஜீவாத்மானான்.
ஆண்டவர் நான் கேட்டேன், ஏன் நீங்கள் அப்படின்னு மூக்கில் ஊதினீங்க அப்படின்னு. நான் காற்றை வச்சு தான் வார்த்தைகளை சொல்கிறேன். வார்த்தைகள் சொல்லணுமா? நான் என்ன வேணும்? காற்று வேணும். தொண்டை அடைச்சிட்டு காற்று வரலை, என்னங்க பேசலை, ஒன்றும் கேட்கலையே அப்படின்னா, இல்லைங்க தொண்டை தொண்டை அப்படின்வீங்க. காற்று அவர் சொன்னார், நான் அவனுக்கு ஊதி ஆதாம ஊதுனதுனால என்ன அர்த்தம்னா, அந்த காற்று வச்சு தான் அவன் எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. இந்த காற்று செயல் இழந்து போனது, எஃபெக்ட் போயிடுச்சு. சிங்கம் வந்து போ அப்படின்னா போகும், அன்னைக்கு சிங்கம் போனால் அப்படின்னு முன்னால் வருந்தது. அதுதான் நமக்கு புரியல, என்ன எப்படி வருது அப்படின்னா, அவர் காற்று ஊதுன காற்று என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். அந்த வாயில் காற்று ஊதுன வாயில் பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்னால் அதை சாப்பிட்டேன். அதனால் அந்த காற்று தூய்மை கேடு அடைந்து விட்டது. தட் ஏர் வாஸ் பொல்யூட்டட், ஸோ இட் இஸ் நாட் ஒர்க்கிங். அது தூய்மை கேடு அடைந்ததுனால ஒர்க் பண்ணல அப்படின்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து ஆதாம் அந்த கனியை புசித்து அவர் பாவத்தை செய்து மீறுதலை செய்து அந்த காற்றின் வல்லமையை இழந்தவர். கல்வாரி சிலுவையில் அந்த வாயின் காற்றுக்கு ஆதாமுக்கு இருந்த வல்லமையை விட அதிகமான வல்லமையை கொடுத்தார். ஆதாமுக்கு வல்லமை வந்தது என்னென்னா, மறுபடியும் ஆதாமுடைய பிள்ளைங்களும் கேட்டாங்க, ஆபேல் காயின் கேட்டாங்க, டேடி அதுக்கப்புறம் எப்போது நீங்கள் கர்த்தரவங்களை விட்டு போயிட்டாரு, நீங்களே எப்போ பேசினார், நாங்கள் வந்து அத்தி இலைகளை வச்சு ட்ரெஸ் தச்சுக்கணும், நாங்களே டெய்லராக ஏவாள் முதல் டெய்லர் தச்சு கொடுத்தா, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அவள் ஒன்று தச்சு கொடுத்தா, ஆனால் அது ரெண்டு நாள் கூட ஒப்பேரில். அப்போ வந்தார் ராசப்பா, ஒரு ஆட்டின் தோலை உரித்து ரத்தம் சொட்ட வந்து எங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் ரெஸ்டோர் ஆச்சு. ஒரு ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டு ஆதாமின் பழைய குரலில் அதில் ஒரு 50% 30% தான் ரெஸ்டோர் ஆச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிள்ளைகளுக்கு 30% ஆதாமின் பவர் வேண்டாம்ப்பா, 100% வேணும். அதனால் இப்போ என் ரத்தத்தையே நான் சிந்துறேன். இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்தினதினால் என்ன நடந்தது? ஆதாமுக்கு பாவத்துக்கு வீழ்வதற்கு முன்பு எவ்வளவு அந்த காற்றில் வல்லமை இருந்ததோ, அந்த காற்றை வைத்து பயன்படுத்த வார்த்தைகளில் வல்லமை இருந்ததோ, அதே வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னது, கேட்கணுங்கிற புத்தியே நமக்கு இல்லை. வயது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? டிலோமிரஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து $80. அது வந்து நம்முடைய ஸ்கின்னினுடைய அடிப்படையில் தான், ஸ்கின்னின் அடிப்படையில் தான் அந்த டிஎன்ஏ வச்சு தான் எவ்வளோ வயசுன்னு இது பண்ணலாம். கேலண்டர் ஏஜ் ஒன்றா இருக்கலாம். ஆனால் இந்த டிலோரஸ்க்காக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய மெடிசன் வந்துச்சுப்போ, டானிக். நான் பார்த்தேன், இந்த சீப்பஸ்ட் டானிக் இஸ் $350. அது ஒரு மந்த் தான் வரும், லைஃப் லாங்காக சாப்பிடணும். அப்போ 350 × 12 எவ்வளோ இருக்கும்? உடனே எனக்கு ஆசையாச்சு, வாங்கணும் ஆண்டவரே, அது காசு கொடுங்க, வாங்க. அது காசு வேண்டாம், வார்த்தையிலே வல்லமை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். உன் வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு தெரியலையே. இட் டோல் மீ கிலோமீட்டர்ஸ் பி லென்தன்ட் அண்ட் பி ரெஸ்டோர்ட் டு த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டில் ஆதாம் படைத்த பொழுது அவனுக்கு மரணம்ங்கிறது தேவன் அந்த திட்டத்தில் வைக்கவில்லை. ஆதாமின் படைப்பில் டெத் வாஸ் நாட் இன்க்ளூடட், அதில் சேர்க்கல அவர். அதே மாதிரி இந்த டெலிமீரஸ் ஆரம்ப காலத்தில் ஆதாமுக்கு வந்து இந்த டெலிமீரஸ்ங்கிறது செல் டிவிஷனில் வீக்காகிறது. அந்த செல் டிவிஷனில் வீக்காகி வீக்காகி அதனுடைய லென்த் குறைஞ்சிரும். So the Lord told me, be lengthened, telomeres, be lengthened and be restored to the foundation of the world. இந்த சென்னை சொல்லிக் கொடுத்தார். நமக்கு மூக்கு வடியுது, கோல்டு பிடிச்சிருக்கு,
நம்ம எங்க கோல்டு இருக்கா? ஆமாங்க, மழையில் நனைஞ்சிட்டேன் அதனால் இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்டேன் அதனால் கோல்டு வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது காரணம் இல்லை. நோய் வந்து உலகத்தில் உள்ள எதையும் சாப்பிடுவதனால் வருவது அல்ல. நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருந்தால் நாட்டில் நலமானதை புசிப்பீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சான். எல்லாத்தையும் புசிக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, இது சாப்பிட்டா கோல்டு, இது சாப்பிட்டா ஹார்ட். மழை பெய்யும் அன்றைக்கி இது சாப்பிடக்கூடாது. என்றைக்கு மழை பெய்தோ எது கோல்டுன்னு போய் கேட்பேன். எதுக்கு கேட்குற? இல்லை அது வாங்கி சாப்பிடணும். ஐ ஹவ் ப்ரூவ்ட் மை செல்ஃப், டேக்கிங் திங்ஸ், ஹார்ட் திங்ஸ் ஆர் கோல்ட் திங்ஸ் டசன்ட் அஃபெக்ட். இந்த உலகத்தில் நோய் வந்ததுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்டதில்லை, மழையில் நனைஞ்சதில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கீழ்ப்படியாமல், எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல். அதில் என்ன பிரச்சனைனா, யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அதிகம் கேட்கப்படும். அதனால் ஆண்டவர் வந்து எனக்கு அள்ளி கொடுத்துட்டார். இப்போ உங்களை யாரையும் தண்டிக்கணும்னா அவங்க உங்களை தண்டிக்கிறத விட என்னைய சரியாக தண்டிப்பார். உங்களுக்கு ஒரு அடி கொடுத்தா எனக்கு 50 அடி கொடுப்பார். காரணம், அள்ளி கொடுத்ததுனால வச்சு வாங்குவார். அதனால் தண்டவாளத்தில் நடக்கிறது போல் நடக்கணும். சிலர்லாம் நினைக்கிறாங்க, இவர் பிரசங்கத்தை கேட்டாலே நமக்கு அடிமா அடி உழும்புல் இருக்க, அதிகம் நம்ம வாங்கிட்டோம்னா அதிகம் கிடைக்குமோ அப்படின்னு. ஆனால் பெனிஃபிட் இஸ் கிரேட். அண்ட் ஸோ அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. நிறைய வார்த்தை, அவர் 7 வார்த்தை சொன்னார். ஆதாம் பிசாசுகிட்ட பேசினது டைம் பண்ணி பார்த்தேன். பிசாசு கேட்டது, ஆதாம் சொன்னது, இதெல்லாம் ஸ்டாப் வச்சு பார்த்து பார்த்தேன். 7:20 ஆதாம் எவ்வளோ நேரம் பிசாசோட பேசிகிட்டு இருந்தான்? 7:20 7:20 அவங்க பண்ண தப்புக்கு நம்ம எத்தனை தலைமுறை, எத்தனை நூற்றாண்டு எல்லா நோய் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எவ்வளோ நிமிஷம்? 7 நிமிஷம் பேசுறது. அதாமே பிசாசே, என்கிட்ட நான் பேச உன்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, நான் பேச மாட்டேன் போன்னு சொல்லியிருந்தா நமக்கு போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, லாயரே இருக்காது. அப்புறம் ஆண்டவர் அந்த 2 இது சொன்னார், I am having Indian citizenship, but I am using heavenly citizenship more than Indian citizenship. The Lord was giving a comparison between the worldly government and kingdom of God. Udharanama solren, worldly government la pradhanama irukkirathu ennadu, currency, ruva note 2500 panam. நம்ம எல்லாத்துக்கும் உலகத்தில் கஷ்டப்படுறது எதுக்கு? ஓட்டி பண்ணுறது எதுக்கு? பணம். லீவ் எடுக்காமல் காய்ச்சல் வந்தாலும் வேலைக்கு போகிறது எதுக்கு? பணம். இந்த உலகத்தில் நாம் பிறந்த உடனே ஐ எம் பார்ன் வித் அ ஹெவன்லி பாஸ்போர்ட், ரட்சிக்கப்பட்ட உடனே ஹெவனுக்கு விசிட்டான விசா அடிக்கப்படுது. இதென்ன அப்படி ஒரு உண்மையிலே பரலோகத்து பாஸ்போர்ட் இருக்கா, விசா அடிக்கிறாங்களான்னு கேட்காதங்க. இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் யார்? சிட்டிசன் ஆஃப் ஹெவன். சிட்டிசன் ஆஃப் ஹெவன், அதில் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் ஹெவனாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை ஆப்ரேட் பண்ணலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆப்ரேட் பண்ணுறது எப்படி? போய் வேலை செய்யணும். ஏன் கொள்ளையடிக்கிறான்? கரன்சி. ஏன் ஏமாத்துறான்? கடன் வாங்கிட்டு கரன்சி. இந்த ஊரில் கரன்சி இருக்கு. ஆனால் ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ், தேர் இஸ் நோ கரன்சி இன் ஹெவன். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் எது வேணால் எடுத்துக்கப்பா, ஃப்ரீ தான் அப்படின்னாங்க. அதால்னா இதால்னா எல்லாம் எடுத்துகிட்டு, சார் எங்கே சார் பே பண்ணணும், இப்போ எப்படி பே பண்ணணும் அப்படின்னாங்க. கரன்சியெல்லாம் கிடையாதுப்பா, நீ அவருடைய பிள்ளை, இதெல்லாம் உனக்கு தான் வச்சுருக்கேன். நீ அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போனால் கூட உனக்கு பே பண்ண வேண்டாம். அவ்வளோத்தையும் எடுத்து போனால் என்ன ஆகும்? திடீர்னு அந்த காரியங்கள் மறுபடியும் முளைச்சிரும் அப்படின்னாரு. ஆன் ஃப்ரைடே தி லார்ட் டுக் மீ டு ஹெவன். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் கேம் வித் மீ. ஐ ஆம் டெல்லிங், ஐ கனாட் டெல், யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் டெல் அ லைஃப் ஃப்ரம் த ஸ்டேஜ். ரிமெம்பர்,
ஐ எம் வெரி கான்ஷியஸ். அப்போ நான் கேட்டேன், எனக்கு என்ன தர போகிறீங்கன்னு. காட் டுக் மீ டு த பாடிலி பார்ட்ஸ் ரூம், ஹார்ட், லங்ஸ் எல்லாம் இருக்கு. யாருக்கு எந்த உறுப்பு பழுதுபட்டிருக்கோ அந்த உறுப்பை அவர்களுக்கு கொடுக்கும் சிலாக்கியத்தை கொடுத்தார். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவருக்கு மறுபடியும் புது லீவர் கொடுத்து என்ன பிரயோஜனம், போட்டோம், அவர் போகிற இடத்துக்கே போட்டோம். புது கிட்னியோட ஹெல்த்துக்கு போகிறதும் பழைய கிட்னியோட ஹெல்த்துக்கு போகிறதும் வித்தியாசமே இல்லை. அக்ரி வித் மீ? ஓகே. அதனால் ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு அது கொடுக்க முடியும். Do you know there is an Indian constitution? அரசாங்கத்தில் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அம்பேத்கர் டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷனில் மாற்றங்கள், அமெண்ட்மெண்ட் போட்டுக்குவாங்க. ஆனால் ஹெவன் ஹஸ் காட் அ கான்ஸ்டிடியூஷன், அது எழுதுன நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அமெண்ட்மெண்ட்டே கிடையாது. தட் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பைபிள். ஹெவன் ஹஸ் காட் அ கான்ஸ்டிடியூஷன் தட் இஸ் பைபிள். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை 100% எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் ஃபாலோ பண்ண முடியும். நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிறவர்கள் எந்த இடத்துலலாம் தப்புறாங்க, வசனத்துக்கு விரோதமாக தப்புறாங்க நான் பார்க்குறேன். ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ண ஆண்டவர் என்ன ஒரே அடி உடனே அடிக்கிறாரு, அவங்கள அடிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த சத்தியம் அவங்களுக்கு புரியலை, அதனால் அடிக்கலை அப்படின்றாரு. ஐ விஷ் தே நோ எவ்ரி திங், ஐ விஷ் ஐ கேன் கோன் டெல் தம் யூ ஹாவ் திஸ் பெயின் பிகாஸ் ஆஃப் திஸ். உலகத்தில் உள்ள எந்த வலியோ எந்த நோயோ நீங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனை மீறினதுனால தான் வருதே ஒழிய கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா வராது. திஸ் ஜென்டில்மேன் இஸ் டேவிட் இ டெய்லர், TAOLOR. இவர் வந்து 17 வயசாக இருக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பியர் டு ஹிம். அவர் சொன்னார், உன்னை நான் என் சிநேகிதன் என்று சொல்கிறேன் அப்படின்னா. 17 வயசு பையனுக்கு ஷாக் ஆச்சு. சிநேகிதன்கிறது தான் சொன்னதெல்லாம் செய்யணும். அதில் அப்படி ஒரு வசனம் வரும், அவங்க என் வார்த்தையை கீழ்ப்படிந்தால் கான்ஸ்டியூஷனை 100% ஃபாலோ பண்ணும். ஆண்டவரே கான்ஸ்டியூஷனை 30% ஃபாலோ பண்ணுறேன், பைபிளே 30% வாசித்திருக்கேன், போதும், உன்னத பாட்டு வேண்டாம், ரெவலேஷன் வேண்டாம், இதெல்லாம் கண்ணு கொம்பு எல்லாம் பயமாக இருக்கிற அதுலேயே அப்படின்னு கான்ஸ்டியூஷனை பாய் தான் வாசிக்கிறாங்க. அப்படி இல்லை, 40 தடவை கான்ஸ்டியூஷன் வாசித்திருக்கேன், பைபிள் அப்படியே ஃபாலோ பண்ணேன். இந்த உலகத்தில் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறீங்க? சிலருக்கெல்லாம் 90% வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ தான் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா டிலோமியாஸ் சொல்லி கொடுத்துருக்கார். டேவிட் டெய்லர் வந்து கேட்ரிங் ஸ்கூலில் படித்த, சமைக்க படித்தவர், ஹோட்டலில் வேலை பார்த்துருந்தார். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் சிநேகிதனேன்னு சொல்லணுமானா நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணும், ஆயத்தமா ரெடி, வீட்டை விட்டுறணும், ஆயத்தமா ரெடி, காசு எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெறும் கையோட நான் சொல்கிற இடத்துக்கு போகணும், ரெடி. இன்றைக்கி 2, 3, 4, 5 அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அவர் பெரிய மீட்டிங் நடத்தினார், கேன்சர் கேன்சலேஷன் மீட்டிங். யாரெல்லாம் கேன்சர் உள்ளவங்க வந்தாங்களோ எல்லாருக்கும் கேன்சர் ஹீல் ஆயிடும். அவர் என்ன அட்வர்டைஸ் பண்ணார்னா, க்ரூசேட் அகேன்ஸ்ட் கேன்சர். டேவிட் டெய்லர், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் என்ன சொல்றாரு, ஊழியக்காரன் என்று நான் உங்களை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஊழியக்காரன் பாஸ் சொல்றத தெரியாது. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருன்னு தெரியாமல் தான் ஊழியக்காரராக இருக்காங்க. அதனால் இயேசுக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களை என்ன சொல்கிறாரு, சிநேகிதர். இந்த உலகத்தில் சிநேகிதர்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு நிறைய சிநேகிதர் இருக்கான்,
என்ன செய்வாங்க தெரியுமா, வீட்டுக்கு வருவாங்க, பாஸ்டர் என்ராஜ் கேமரா எடுத்துடுவா அப்படின்வாங்க. காஸ்ட்லி கேமரா, 15,000 ரூபா கேமரா எடுத்துடுவாங்க. வாங்குவாங்க, நான் ஊட்டிக்கு போகிறேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொண்டாந்து கொடுக்குறேன். எடுத்துகிட்டு போகலாமா, தர்றீங்களா, அதெல்லாம் கிடையாது. பிடுங்கி வச்சுட்டு நான் அடுத்த வாரம் வருவேன், அப்போ முடிஞ்சால் கொண்டாந்து கொடுக்குறேன். நான் வந்து இல்லை முடியாது, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லணும்னா, போடா நீ யாரை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் சிநேகிதன். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்ன அர்த்தம்? நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த வெளிப்படுத்துவேன்னா அது அர்த்தம் தெரியாத ஒரு வார்த்தை போடுறேன். அவனுக்கு என்னை வந்து இதோ இருக்கிறேன் என்று சொல்வேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். நான் வந்து தோற்றம் அளிப்பேன், நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரை பார்த்தா செத்து போயிடுவாங்க. நான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன், யாரும் செத்து போகலை. இங்கே என்ன இருக்குது, போலீஸ் இஸ் த லா அண்ட் ஆர்டர் வைக்க போலீஸ் இருக்குது. அங்கே இந்த கான்ஸ்டிடியூஷனை மீறினா நம்மளை டீல் பண்ணுறதுக்கு ஏஞ்சல்ஸ் ஆர் தேர். ஏஞ்சல்ஸ் ஆர் ஹெவன்லி போலீஸ் ஃபோர்ஸ். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவருக்கு தண்ணி கொடுக்கணும், அவர் கூப்பிட்டு போங்க, ஆஸ்பத்திரி எடுப்பாங்க, நன்மை செய்வாங்க. ஏஞ்சல்ஸ் மோஸ்ட்லி டூ குட் திங்ஸ் ஃபார் அஸ், நமக்கு நல்ல காரியங்களை செய்கிறார். ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு பைபிள் சொல்லுதா இல்லையா? உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். நீங்கள் எப்படி வீடு பெருக்கிறதுக்கு ஒரு சர்வெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி ஆகும்போது உங்களுக்கு செய்ய முடியாத, மனிதர்கள் செய்ய முடியாத உதவியை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வாங்காத வேலையாட்கள். வேதாமத்தில் ஏஞ்சலோட மக்கள் பேசுனாங்களா பேசலையா? அதை ஏன் எழுதி உங்களுக்கு வச்சிருக்க கையில் ஒரு பைபிள் கொடுத்துருக்காங்க? அது என்ன சொல்லியிருக்கு? 2 கொரிந்தியர், இவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதானே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக எழுதப்பட்டிருக்கு. நமக்கு கான்ஸ்டியூஷனே தெரியாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரியலை, நீங்கள் வண்டி ஓட்டும்போது வயலேட் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் போலீஸ் ஸ்டேஷன். வேரஸ் இந்த கான்ஸ்டியூஷன் தெரியலைன்னா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கே கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ். இதுக்கு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கெல்லாம் வேணும்பா. நம்ம ஆண்டவர் சொன்னார் அவருக்கும் ஒரு டாக்ஸிங் சிஸ்டம். ஆனால் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டலைன்னா நம்மளை பிடிச்சிருவான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து பிடிச்சிருவார். ஆனால் டைதிங் இஸ் த ஹெவன்லி டாக்ஸிங் சிஸ்டம். தசம பாகம் கொடுனார். நீ சம்பாத்தியம் பண்ண, சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு பலன் நான் தரேன், ஆனால் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியோ 1/10 கொடுத்துரு எனக்கு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து ஒரு காலகட்டத்தில், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதரே என்று சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது, அவர் சொன்னதை கேட்ட இடத்தில் இருந்தது யூதாஸ் காரியோத். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வருகிறான். மேத்யூஸ் காஸ்பல் chapter 26 verse 50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். சிநேகிதனே, யாரை பார்த்து சொன்னாரு? தன்னை காட்டி கொடுக்க வந்த, 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்க வந்த அவனை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்றார். ஆனால் இன்று அவன் சிநேகிதனாக வரவில்லை. எபேசு திருச்சபை, அப்போஸ்தலனாகிய பவுலினால் கஷ்டப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை, அந்த திருச்சபையின் மக்களை பார்த்து ஆண்டவர் 2 அதிகாரம் ரெவலேஷன் chapter 2 verse 4 ஐ திங்க், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு நான் நடை போட்டது தான் ஆதியில்
கொண்டிருந்த அன்பு, யாரோடு நான் நடை போடுகிறேனோ குளிர்ச்சி ஆன வேலை, அதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. மோசே சிநேகிதனை அழைத்தார், ஆபிரகாம சிநேகிதனே என்று அழைத்தார். நான் கேட்டேன், இந்த ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு ரியல் சிநேகிதன் அப்படின்னு. நம்பர் ஒன் அவர் சொன்னார், ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம் சொன்னீங்க? மோசே தான் முகமுகமாக பேசுனீங்க என்ன அப்படின்னு. அவர் சொன்னார், நான் சொல்கிறது எல்லாம் செய்தவங்களுக்கு செய்திருக்கணும். கண்மலை பார்த்து பேசுன்னா கம்பை கொண்டு அடிக்கிறான். ஆ, அவனை எப்படி நான் ஃபஸ்ட் கிளாஸில் வைக்கிறது? த மிரக்கிள் ஹேப்பன் பிட்வீன் த ஸ்வோர்ட் அண்ட் த நெக். ஒரு அடி தூரத்தில் தான் அற்புதம். எடுத்துட்டான் கத்திய, ஒரு அடி இப்படி ஒன்றான் மேல் கை போடாது, இவ்வளோ வந்துருச்சு கை போடாது. அப்போ எதில் கை போடுறது? முள்ளுகளுக்குள் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி, அதை போட்டு போட்டு தள்ளு அப்படின்னா. அவன் சொன்னபடியே ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க. பையன் கேட்குறான், ஆமாம், வழக்கமாக நீங்கள் பலி கொடுக்கும்போது விறகு இருக்கும் ஃபயர் இருக்கும், அது ரெண்டும் இருக்குது, ஆட்டுக்குட்டியை காணமே அப்படின்னு. அவன் சொல்லுவான், நீ தாண்டா ஆட்டுக்குட்டி அப்படின்னா, ஆ பாரு உனக்கு தான் வயசாயிருச்சு, நீ படுத்துக்க, நீ ஆட்டுக்குட்டி, நான் போட்டு தள்ளுறேன். இல்லை, ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக்குவார், ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்குவார். உண்மையிலே கல்வாரி சிலுவையில் ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொண்டார். நாம் வெட்டப்பட வேண்டிய நிலையில் தேவன் தன் ஜீவனை கொடுத்தார்.
மாமனையோரம் ஒடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்ப இயேசு அதோ இந்த மீட்பர் இயேசு அதோ எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிந்தனை உனக்காய் சகித்த திருக்கோலம் நிந்தனையா நிந்தனை நமக்காய் சகித்த நிந்தனை உனக்காய் சகித்த கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்ப இயேசு அதோ இந்த மீட்பர் இயேசு அதோ சிலுவை தன் தோளதின் மேல் சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளதின் மேல் சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை நிந்தனை உனக்காய் சகித்த சிறுமை அடைந்தவரார் நிந்தனை எனக்காய் சகித்த நிந்தனை நமக்காய் சகித்த கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே
என்னில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்ப இயேசு அதோ, இந்த மீட்ப இயேசு அதோ, கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்ப இயேசு அதோ, இந்த மீட்ப இயேசு அதோ. எல்லாம் இருக்கிறவர்கள் கண்களை மூடி, நீதிமொழிகள் 8:17 விதமாக சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை சிநேகிக்கிறீங்க? எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. ஆட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மையாராகிட்டே அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மையாராகிட்டே அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை ஒரு அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. எல்லாம் சேர்ந்து, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில அழுததை நீங்க மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்து நான் ஒரு கப்பட்டு கிடந்து என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்த நான் மறக்கலையே. என் கண்ணீரை தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன ஆட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை ஆராதிப்பேன் அழகே,
பாடலில் கூட ஒரு ரெண்டு வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரிகளாக இருக்கிறது. நான் உங்களை பறந்த போதும் நீங்கள் என்ன மறக்கவில்லை. ஒருவேளை நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய ஜபமோ நம்முடைய நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரை தேடணுமோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தேட மறந்த போதும் அவர் நம்ம மீது கிருபையாக இருந்தார். ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி போய் பார்ப்போமா, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரா இல்லையா? எத்தனை பேரால் சொல்ல முடியும் ஏசப்பா நான் உயர்த்தி வச்சிருக்கிறாரு? காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் உணர்ந்து சொல்லுமா, காசு பணம் இல்லாம நான் உடஞ்சு போய் என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்த நாமரக்கலையே, என் கண்ணீர நீங்க தொடச்சு விட்ட நாமரக்கலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை பாட ஒரு நாவு பக்கலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே, 1000கள் பார்த்தாலும் கோடி சனோ இருந்தாலும் ஓ 1000கள் பார்த்தாலும் கோடி சனோ இருந்தாலும் உம்மை விட அழகு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா நீங்கள் செஞ்சதுக்கு நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையை உயர்த்தி வச்சதுக்கு நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துறேன் ஆண்டவரே. அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவிடமே, எல்லாம் கைகளை தட்டி இந்த பாடலை படப்புகிறோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன், எந்த ஆதரவே அரைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன், என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னகத்தில் வைத்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னகத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்து நீ தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களை நிறுத்தி வைத்தீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனையை நிறைவேற்றினீர். உற்சாகமே கைகளை தட்டி ஆண்டவர் செய்து நினைத்து பார்த்து பாடுபடுகிறோம். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி, ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி, எதிரான யோசனை அதமாக்கினி உந்தனின் யோசனை நிறைவேற்றினி, எதிரான யோசனை அதமாக்கினி உந்தனின் யோசனை நிறைவேற்றினி, எந்த ஆதாரமே எந்த நாளைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன், எந்த ஆதாரமே நாளைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதி
ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களா தூக்கி புன்னகத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களா தூக்கி புன்னகத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. இருபயினால் என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களை உயர்த்தி வைத்தீ. இருபயினால் என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களை உயர்த்தி வைத்தி. எந்த நாதாரவே அரைக்காலமே மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆதாரவே அரைக்காலமே மறை வீடமே ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னகத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னகத்தில் வைத்ததை மறப்பேனோ. கரடான பாதையில் தூக்கி சென்றி உள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டி. கரடான பாதையில் தூக்கி சென்றி உள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டி. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி. நீ எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி நீ தந்த தாரிசன் நிறைவேற்றி. நீ எந்த நாதாரவே உம்மை ஆராதிப்பேன். ஆதாரவே அரைக்காலமே மறைவீடமே என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் நீ கண்டதினால் நான் என்ன நாதாரவே அடைக்காலமே இந்த நாதாரவே உண்மை ஆராதிப்பேன். ஏசப்பா ஒரு நாள் சீசர்களை கூப்பிட்டு அந்த கிராமத்துக்கு எதிராக போய் நின்று அங்கே ஒரு கழுதியும் அதோட குட்டியும் இருக்கும், அதை அவுத்துட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுங்கள், இது ஏன் எஜமானுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் ஆன்சரை முதலே சொல்லிட்டார். யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், என் எஜமானுக்கு வேணும். நம்மளை சுற்றி எத்தனை கட்டு வேணாலும் இருக்கிற மாதிரி நினைக்கலாம், நம்ம சொல்ல போகிறது ஒரே ஒரு வார்த்தை, நான் என் எஜமானுக்கு சொந்தக்காரன், எதுவும் என் மேலே அணுக முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, நீ என்னுடையவன். ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வாசகம், நீ என்னுடையவன் நான் அவருடையவன். ஆமேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நம்மளை விழுங்குவதற்கு அது மீது அதிகாரம் கிடையாது. இந்த பாடல் வரிகள், ஆயிரம் பேர் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே, கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை வேணாலும் சுற்றி வரலாம், ஆனால் நான் அவருடையவன், என் எஜமான் அவர், அவர் என் கூட இருக்கப்ப எனக்கு ஒன்றும் ஆகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமாக கைகளை தட்டி, ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும், சத்தமாக விசுவாசித்து, ஆயிரம் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் இருவயினாயினை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தி. இருவயினாயினை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தி. என்ன நாதாரவே அடைக்காலமே என்ன மறை வீழமே உம்மையாரே. என்ன நாதாரவே அடைக்காலமே என்ன மறை வீழமே உம்மையாரே. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதை நான் நினைத்து கொண்டேன்.
நீ கண்டறினால் நான் ஜீவன் பெற்றேன், நீ சொன்னறினால் நான் எழுந்துகொண்டேன், நீ கண்டறினால் நான் ஜீவன் பெற்றேன். என்ன ஆதாரவே இந்த அடைக்காலமே, இந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பே. என்ன ஆதாரவே இந்த அடைக்காலமே, இந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பே. ஒரு புது பாடல் ஒன்று பாட போகிறோம், அதை பாடி ஒர்ஷிப் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சில மணி துளிகளில் நாம் இந்த ஒர்ஷிப்பை முடிக்க போகிறோம். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து இந்த புது பாடலை கற்றுக்கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பாடல் தான். எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கு, ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கு, எல்ரோகி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கு. எல்லாம் கண்களை மூடி வலதுகிறது உயர்த்தி நான் பாடி முடிச்சோன்னு கூட சேர்ந்து பாடுங்க. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே, எல்ரோகி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எல்ரோகி என்னை கண்டீரே, எல்ரோகி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கு. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, இறங்கிடுவீர் துதிகளின் நடுவே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீர், வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே. வாரும் தூயாவி துதிகளையே கிடுமே, வாரும் தூயாவி எல்லாம் சேர்ந்து, வாரும் தூயாவியே துதிகளையே கிடுமே, துதிகளையே கிடுமே ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி என்னை கண்டீரே, எல்ரோகி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து எபினேசரே, எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோகி, எல்ரோகி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீர். சொல்லுமா எல்லாம் சேர்ந்து, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீர். எல்லாம் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாரும் தூயாவியே துதிகளையே திடுமே, எல்லாம் சேர்ந்து வாரும் தூய, வாரும் தூயாவியே துதிகளையே திடுமே ஆராதனை உமக்கே. கொள்வீர் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கு. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக்கொள்வீர், யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர், ஆராதனை உமக்கு. யெகோவாராப்பா சுகம் தந்தீரே, யெகோவாராப்பா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கு. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வே. சென்று சொல்லுமா, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, வாரும் தூய வாரும் தூயிடுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. புது பாட்டை கத்துக்கிட்டு ஆராதனை பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. வலது கரத்தை உயர்த்தி எபினேசரே உதவினீரே ஆராதனை உமக்கே, எல் ரோகி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவிலே வாசம் செய்கிறீரே, வாரும் தூயாவே. இந்த ரெண்டு வரி தான் நம்ம கடைசியாக ஒரே ஒரு தூரம் பாடி இந்த ஆராதனை வழியை நம்ம முடிக்க போகிறோம். பாடும்போது ஒரே ஒரு உணர்வு, ஆண்டவரே என்னுடைய துதி வழிகள்லாம் ஏற்க நீங்கள் என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கீங்க, ஆண்டவரே என் துதி பலிகளை நீங்கள் அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே என்னை அப்படியே ஏற்றுக்கிறீங்க, ஆண்டவரே ஏன்னா உங்கள் பலிபீடத்தில் நான் வைக்கிறேன், ஆண்டவரே என்ன தகன பலியாக உங்கள்கிட்ட தர்றேன், ஆண்டவரே என் சூழ்நிலையை தர்றேன், ஆண்டவரே என் எதிர்பார்ப்புகளை தர்றேன், ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. ஒரே ஒரு உணர்வோடு கூட நான் பாடப்போகிறோம், எபினேசரே உதவினீரே ஆராதனை உமக்கே. எல்ரோகி என்னை கண்டீரே, எல்ரோகி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கு வாரும் தூயாவிக்கே, துதிகளை ஏற்றிடுமே. சத்தத்து வைத்து கூப்பிடுவா, வாரும் தூயாவிக்கே, துதிகளை ஏற்றிடுமே, மகிழ்ச்சினால தேவன் நம்மை கூடி சேர்த்துக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. கடைசியாக பரிகரிக்க வேண்டிய சத்ரு மரணம் என்று குறித்து பார்த்தோம். ஏஜ் ரிவர்சல், வாலிபத்துக்கு திரும்பது எப்படி என்று வேதத்தை கொண்டு நமக்கு போதித்தார். தேவனுடைய வசனங்கள் சுவாசமாக இருக்கிறபடினால் அந்த சுவாச காற்றை ஆதாமிலே ஊதினது போல நம்மளே அந்த காற்று படும்போது நம்முடைய வயது திரும்ப வாழ வயதை போல மாறுகிறது என்ற ரகசியத்தை சொன்னால், பரலோக ராஜ்யத்தின் நிர்வாகமும் பூலோக ராஜ்யத்தின் நிர்வாகத்தின் குறித்த ஐந்து கோட்பாடுகளை நமக்கு சொன்னார். கான்ஸ்டியூன்சியை பற்றி சொன்னார், அது காவல் நிலையங்களை பற்றி சொன்னார், மற்றும் அங்கே தவறு செய்யும்போது இங்கு சட்டம் எப்படி, அங்கு சட்டம் எப்படி, இங்கே நோய்களுக்கு ஆஸ்பத்திரி இருக்க போது அங்கே ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி இருந்தால் நிர்வாகத்தில் கலெக்டர், டெப்டி கலெக்டர், இந்த மாதிரி சட்டசபை பார்லிமெண்ட் இருப்பதனால தேவனுடைய ராஜ்யத்தில் ஐந்து வகை ஊழியங்கள் இருக்கின்ற பல காரியங்களை எழுதி வைத்திருந்தார், அவள் சொல்ல நேரமில்லை. எனவே இந்த அனுபவங்கள் நாம் டூயல் சிட்டிஷன் என்பதை நினைவு கூற வேண்டும்.
அவரோடு கூட நம்மை உன்னதத்தில் அமர செய்திருக்கா. இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாகும்படியாகவும் கேட்டவைகளை நம் வாழ்நாளில் செயல்படுத்தும்படியாக நாம் ஜெயிப்போம். ஜீவன்ல அன்பின் கண்ணால் எப்படி ஜெயிப்போம்? ஜீவன்ல அன்பின் தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சி நாளே தேவரீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளுக்கும் ஆராதிகளுக்கும் சாட்சிகளுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. சாட்சிகளெல்லாம் பலப்படுத்தும் ஆண்டவரே சோத்திரம் ராஜா. தகப்பனே, எங்களை பரலோக ராஜ்யத்தின் பிரஜா உரிமை கொடுத்து வைத்திருக்கிறது. வி ஆர் ஹேவிங் தி ஏர்த்லி சிட்டிசன் அண்ட் த ஹெவன்லி சிட்டிசன். பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது உண்மை காண முடியும், பேச முடியும், உணர முடியும் தகப்பனே. அந்த அனுபவம் பூமியில் எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. எங்களை பார்த்து ஊழியக்காரர் அல்ல சிநேகிதனே என்று அழைத்திருப்பா. ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருப்பா. அந்த சிநேகிதனுக்குரிய ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள இந்த அனுபவங்களை நாங்கள் பயிற்சி செய்து தகப்பனே எங்கள் வயதையும் வாழவேதாக திரும்ப கிருபை செய்யும். ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்னியுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்தரீ, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்தரீ.